எல்லாத்துக்கும் வணக்கம். நான் என் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வாரத்தின் முதல் நாள் என்ன பார்க்க போகிறோம்னா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக்ஸ்பியர் எழுதுன 21வது பிளேயோட 12th நைட், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, அதை பற்றி அப்படி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து 1599 கிபி 1600 வெளியிட்ருக்காரு. கதைக்கு போவோம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கடலில் வந்து ஒரு கப்பல் வந்துட்டுருக்கு. அதில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அது தங்கச்சி, தங்கச்சின்னு வச்சிங்களா ரெண்டு பேர் ட்வின்ஸு, அண்ணன் தங்கச்சி அப்படி வச்சுக்கலாம் வச்சிங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா தங்கச்சி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயோலா, அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செபஸ்டின். அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் வந்து உடஞ்சி போயிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயோலா மட்டும் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க இந்த ஓரமாக. செபஸ்டி வந்து உள்ளே முழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயல வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடல்லையே சுற்றிட்டு இருக்க இன்னொரு கப்பலோட கேப்டன் வந்து வயோலை கூட்டிகிட்டு போய் இலீரியா அப்படின்ற ஒரு நாட்டோட கரையில் விட்டுறாரு. அப்போ வந்து கேப்டன் வந்து வயோலாட்ட சொல்கிறாரு, இந்த நாட்டில் வசிக்கணும்னா நீ இப்போ ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா வந்து முடியாது, ஒரு ஆணா மாதிரி அந்த இலீரியா நாட்டில் போய் அது ஒரு வேலைக்கு சேர்ந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயோலை வந்து சிசரியோ அப்படின்ற ஒரு ஆண் வேடம் வந்து மாறுறாங்க, ஒரு மேஜிக்னு வச்சுங்களேன், அது மாதிரி வந்து ஒரு ஆணா மாறுறாங்க. ஆணா மாறின நம்ம சிசரியோ போயிட்டு அதாவது இலீரியாவோட நாட்டோட ராஜாவான ஆர்சினோ அப்படின்ற மன்னர்கிட்ட வந்து ஒரு வேலை கேட்குறாங்க. இவர் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் கொடு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே நாட்டில் வசிக்கிற ஒலிவியா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இந்த டியூக் வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காரு. சரி, இவனை வச்சு நம்ம ஒரு தூதாக பயன்படுத்திக்கும், நம்ம லவ் லெட்டர்லாம் கொண்டு அவனை கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பணிக்கு வச்சுக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து டியூக் வந்து ஒலிவியா வந்து லவ் பண்ணுறப்ப இந்த மாதிரி லெட்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிசரியாவும் போயிட்டு ஒலிவியாட்ட இந்த மாதிரி மன்னர் வந்து ரத்தத்தை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி லவ் லெட்டர்லாம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து நீ அதை படிச்சு காமி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கே செலவுப்பட்டு படிச்சு காமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிசரியை வந்து படிக்கிற அழகை பார்த்து ஒலிவியா என்ன பண்ணுறாங்கன்னா சிசரியோ மேலே ஒரு காதல் கொள்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது தான் அவர் ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவியா வந்து சிசரியோ மேலே ஒரு காதல் வருது. ஒலிவியாவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மல்வோலியா அப்படின்ற ஒரு அசிஸ்டண்ட்டும், மரியா அப்படின்ற ஒரு வேலைக்காரியும், ஸ்ரீ டாபி அப்படின்ற ஒரு மாமாவும், அந்த மாமாவுக்கு ஃப்ரெண்டான ஆண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கேங் இருக்குது. அதாவது ஒலிவியாவுக்கு மட்டும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது டியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசரியோ மூலியமாக வந்து ஒலிவியாவுக்கு லெட்டர் கொடுக்குறாரு. இந்த லெட்டரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிசரியோ வந்து டியூக் மேலே கதல் கொள்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெண் ஆனால் அதை நடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து டியூக்கு தெரியாது. ஆனால் டியூக்கு தெரியாமல் வந்து சிசரியோ வந்து இதை லவ் பண்ணுறாங்க, யாரோ டியூக்கை லவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மல்வோலியா மேலே வந்து மரியாவுக்கும் அவங்க மாமாவுக்கு எல்லாத்துக்கும் கோவம். ஏன்னா வந்து அவர் அடிமைப்படுத்திகிட்டே இருப்பாங்க, ஒரு விதமாக துன்புறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்வோலியை மேலே ஒரு கோபம் இருந்துச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மரியா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மல்வோலியை பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியா பார்த்தீங்கன்னா ஒலிவியா எழுதின மாதிரியே ஒரு லவ் லெட்டர் எழுதி அது கொண்டு போய் மல்வோலியை கையில் ஒப்படைக்கிறாங்க. இதை பார்த்து மல்வோலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவியா மேலே ஒரு காதல் வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவியா எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்க நிலையில் பார்த்தீங்கன்னா செபஸ்டின் வந்து ஒரு கடலில் வந்து தத்தளிச்சு அவர் வந்துட்டார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்து கடல் கொள்ளையினா சுவர்த்து சுற்றிட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியும், கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம ஜாக்ஸ் பேரோ மாதிரி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரியாக்குள்ளே வந்தாங்கன்னா அவர் பிடிச்சிருவாங்க. எந்த ஒரு நாட்டுக்குமே வந்து ஒரு கடற்கல்யன் வந்து நாட்டுக்குள்ளே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ரூல்ஸாகவே இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டோனி வந்து செபஸ்டினை கூட்டிகிட்டு உள்ளே வரப்போ இது மாதிரி இந்த நாட்டுக்குள்ளே நான் வந்தால் என்னை பிடிச்சிருவாங்க, நீ போய் எல்லாமே சுற்றி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசெல்லாம் கொடுக்குறாரு. கொஞ்சம் சேஃபாரு அப்படின்னு கொடுக்குறாரு. செபஸ்டின் வந்து போயிடுறாங்க. ஆண்டோனியை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் எடுத்து அங்கே தங்கிட்டு இருக்காங்க, ஈரியாவிலேயே நாட்டுக்குள்ளே போகாமல். இந்த ஆண்டோனியை இருக்க ஹோட்டலுக்கே பார்த்தீங்கன்னா சிசரியோ வராங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒலிவியோட மாமா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து அவர் மாமா வந்து என்னோட தங்கச்சி பொண்ணையே கட்டிக்க, அதாவது ஒலிவியாவே எனக்கு கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாமா வந்து அவரோட ஃப்ரெண்டு ஆண்டிட்டு சொல்கிறாரு. இதுக்கு இதை வந்து தடையாக இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செசரியோ தான். இவர் தான் வந்து எல்லா லவ் லெட்டரையும் இவர்கிட்ட கொடுத்துட்ருக்காங்கல்ல, அதை ஒலிவியாட்ட அதை முன்னே தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா செசரியோ வந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறப்ப, அதாவது ஆண்டோனியை தங்கியிருக்க ஹோட்டல் போகிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டி வந்து அவர் அடிக்கிறதுக்கு போகிறாரு. இதை வந்து அவர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. யார்? ஆண்டோனியும். ஆண்டோனியை தடுத்து ஏன் என் ஃப்ரெண்ட் அடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறப்ப இவர் வந்து மாட்டிக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு நாட்டில் இப்போ ஒரு பதவியில் இருக்காங்கல்ல, இவர் வந்து மாட்டிக்கிறாரு. உடனே கடற்கொலைன்னு பிடிச்சிடுறாங்க. அப்போது வந்து ஆண்டோனியோ வந்து செபஸ்டின் அப்படின்னு நினச்சிட்டு சிசரிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா செசரியோக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் வந்து செபஸ்டின் நினச்சி அவர் சொல்லியிருக்காங்கன்னா அவர் ஒரு செசரியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுறாரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒலிவியா இருக்கிற இடத்துக்கு வந்து செபஸ்டின் ஒலிவியா இருக்க வீட்டு பக்கத்தில் வந்து போயிட்டுருக்காரு.
இது வந்து ஆண்ட்ரியூ வந்து மறுபடியும் வந்து செபஸ்டின் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போறாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு செபஸ்டின் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஒலிவியாவுக்கு வந்து ஒரு விதம் பயம் வந்துருச்சு, நம்ம வந்து எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சசேரியோட அப்படின்னு நினச்சிட்டு செபஸ்டின் கூட்டிட்டு போய் எப்படின்னு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சர்ச்சில் திருமணம் செஞ்ச உடனே டியூக்கு வந்து ஒரு விஷயம் போது இது மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து இங்கே ரெண்டு பேரையும் அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தூக்கிட்டு வந்து முன்னாடி நிறுத்தின உடனே இந்த சமயத்தில் வந்து செபஸ்டினுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எதுக்காக இங்கே வந்து இவர்கிட்ட சண்டை போட்டோம், எதுக்காக வந்து ஒலிவியாவை கல்யாணம் பண்ணோம், அவங்க எதுக்கு நம்மளை கவர் பூர்த்தி மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்து நம்ம சிசேரியை வந்து எல்லாருமே வண்ணி மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த நாட்டுக்குள்ளே வரத்துக்காக தான் வந்து ஒரு ஆணை வந்து வேடமிட்டேன், நான் வந்து என் பேரை வந்து வயோலா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டியூக்கு வந்து தன்னோட காதலை வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செசரியோவை இருந்த வயோலா ப்ரொபோஸ் பண்ணாட்டி பார்த்தீங்கன்னா டியூக்கும் வயோலாவும் காதலில் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து எல்லாமே வந்து ஆச்சரியமும் திகிலும் நிறைஞ்சது, யாருக்கு வேணாலும் எந்தெந்த சமயத்தில் வந்து அதிர்ஷ்டம் படிக்கலாம், யார் வேணாலும் எந்த சமயத்தில் வந்து ஜெயிலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியை வந்து தன்னோட அவர் காப்பாற்றுறதுக்காக வந்து ஜெயிலில் மாட்டிக்கிட்டார்ல, அது மாதிரி தான். ஏன் வாரத்தில் முதல் நாளில் அடுத்த வீடியோ அவங்கள சந்திக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் தான் அந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, அதனுடைய பக்கம் அப்படிச்சிங்கன்னா டன்னு சொல்ல மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி இதை பற்றி பேசு அப்படின்னு வச்சிங்க கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.